சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் எப்போவுமே ஆசைப்பட்றேன். என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற எல்லா ஹோம் ரெமிடிஸ்க்கும் உங்ககிட்டருந்து ரொம்ப 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 நல்ல ரெஸ்பான்ஸ். அதுக்கு முதல்ல என்னோட நன்றி. என்னோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இதை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு ரூபா கூட நஷ்டம் இருக்காது, ஃபுல் பைசா வசூல் தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நமக்கு ஹேர் பிரச்சனை, ஸ்கின் கேர், ஹெல்த்து இதை பற்றி யோசிக்காத மனுஷங்களே இருக்க முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நேச்சுரல் மெத்தடில், ஹோம் ரெமெடிஸில், வீட்லேயே ஏதாவது நமக்கு ஒரு ரெமெடி கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதில் ஏதாவது ஒரு விதத்துலையாவது உங்களுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நான் கொடுத்துட்ருக்கேன், ஆனாலும் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேர் கேர் பற்றின வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன், அதில் நிறையா டவுட்ஸ் இருக்குது. ஹேர் கலர் பற்றி சொல்கிறாங்க, அதுக்கு நேச்சுரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. சிம்பிளான ஒரு விஷயத்தின் மூலமாகவே ஹேரை நம்ம ஃபாஸ்ட்டாக வளர வைக்க முடியும், ஹேர் ஃபாலை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டுங்க, அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வேப்பிலை. வேப்பிலைக்கு வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டிசெப்டிக் இப்படின்னு நிறைய நம்ம சொல்லலாம். பெரிய வியாதிகள்லாம் இருக்கும்போது கூட நம்ம வந்து வேப்பிலையை வச்சுக்க சொல்கிறோம். இதில் வந்து எந்த ஒரு நோயும் அண்டாது. இது ஒரு இம்யூனிட்டி, ஒரு ஆன்டிஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் வேப்பிலையை. இதனால் நம்மளுக்கு வந்து 100 மடங்கு நம்மளுடைய ஸ்கால்பு சூப்பராக வந்து ப்ரொடெக்ட் ஆகுங்க. அதுக்காக தான் இந்த வேப்பிலையை எடுத்திருக்கோம். இந்த வேப்பிலையை நம்ம தலையில் போடுறதுனால பொடுகு வேனிஷ், பெயின், ஈர் வேனிஷ், இது எல்லாத்தையுமே அப்படி சக்குன்னு கத்தி வச்சிருக்கிற மாதிரி செஞ்சிடும். சாதாரணமாகவே வெந்தயமே நம்மளுக்கு ஆன்டி டேண்ட்ரஃப் வேல்யூ, அதில் நம்ம வேப்பிலையும் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நேச்சுரல் மெத்தடில் குழந்தைங்களுக்கு ஹேரை நல்லா வளர்க்கும் போதே அதை ரொம்ப க்ளீனாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வளர்க்க முடியும். ஓகேவா? இது வந்து 2 பெரிய ஸ்பூன் நான் வெந்தயம் போட்டதுக்கு 1-2 கொழுந்து அதுலேருந்து லீஃப் எடுத்து நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சுருங்க. இன்றைக்கி ஊற வச்சிங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த வெந்தயம் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அந்த கிளாசி லேயர் இதுலேருந்து உரிச்சிக்கிட்டு வெளியில் வரும். அது அமுக்குனா வெளியில் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை அப்படியே வைக்கணும். ஒரு அந்த இந்த பீரியட் மாதிரி வச்சுருக்கணும். ஒரு 2-2 டேஸ் ஆகும். அது ஒரு நாள் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. 2 டேஸ் ஆகட்டும், ஒரு 48 hours to 60 hours ஆனப்புறம் நீங்கள் அதை வெளியில் எடுத்து பாருங்கள். அதை அப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அப்படியே ஒரு ஜெலாட்டின் லேயர் உள்ளேருந்து வெளியில் வரும். ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், பிசு பிசுன்னு வரும். இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இந்த வெந்தயம் வந்து சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வெந்தயமும் வேப்பிலையும் சேர்ந்து தான் ஊறி இருக்கு. இப்போது தயிர் எடுத்திருக்கேன் பாருங்கள், 2 பெரிய ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். ஆனால் 2ங்கிறது இல்லை, உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் தளர வரணும் அப்படின்னா 1 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கர்ட் எடுக்கலாம். இப்போ நாம் வந்து 2 பெரிய ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 4 பெரிய ஸ்பூன் கர்ட் நீங்கள் வந்து இதுக்கு எடுத்துக்கலாம். போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. அது அரையும் போது உங்களுக்கு திக்காக தெரிஞ்சதுன்னா வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கிரைண்ட் பண்ணுங்கள். இது ஒரு க்ரீனிஷ் ஒயிட் கலரில் அந்த பேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜ் இதை வடிகட்டணும். ஆக்சுவலி இது வடிகட்டலைனா அந்த பிப்பிங்க கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் தலையில் ஒட்டிக்கிட்டால் அதை க்ளீன் பண்ணுறது. வெந்தயமே ஃபஸ்ட்டு நம்ம தலையில் போடுறோம் பாருங்கள், குளிக்கிறதுல வந்து ரொம்ப கஷ்டம், நிறைய தண்ணி தேவைப்படும், அலசத்துக்கு இதெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வடிகட்டுறோம். வடிகட்டுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க, பழைய சாக்ஸ் நான் அதை வந்து துவைச்சி வச்சுருப்பேன், அந்த சாக்ஸ் அது உள்ளே வச்சுருந்தேன், டம்ளர் விளிம்பில் அப்படி மடித்தா அந்த மவுத் வந்து ஓப்பனாக கிடைக்கும் உங்களுக்கு. இதை வந்து அதில் கொட்டிக்க முடியும், அதுக்காக மட்டும்தான் அதில் போடுறோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்படி கிளாஸில் போட்டு வச்சுட்டு இந்த சாக்ஸ்குள்ளோட ஃபுல்லாக இதை கொட்டிட்டு அப்படி எடுத்து ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துடும். சூப்பர் எஃபெக்டிவாக நம்மளுக்கு வந்து இந்த ரெமெடி நம்மளுக்கு இருக்குங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். சூப்பரான இன்னொரு ஒரு இன்க்ரீடியண்ட் நம்ம இந்த எஃபெக்டிவாக ஆக்கிறதுக்கான நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல். ஃப்ரெஷ் ஆலோவேரா நான் ஒரு லீஃப் வந்து வாங்கி வச்சேன்னா அது எனக்கு ஒரு 10-15 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம்.
ஃப்ரிட்ஜ்லாம் வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு கவரில் போட்டு காற்று போகிற மாதிரி வச்சு எங்கேயாவது மாட்டி வச்சுருங்க, அது ஒன்றும் ஆகாது. நிறைய ரெமடிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே முன்னாடி ரெண்டு மூணு ரெமடிஸில் தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆலோவேரா லீஃப் இல்லை அந்த கத்தால இலை எடுத்துகிட்டு வந்தேன் இதழ். இப்போ அதில் ஒரு ரெண்டு வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து நாம் கொஞ்சம் எடுக்கிறோம், ஒரு ஹாஃப் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து சைட்ஸில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் நடுவில் கட் பண்ணி லோயர் லேயரை கத்தியால் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உலர் அப்படி கிராஸ் கிராஸாக போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம அதுலேருந்து அந்த லீஃப்லேருந்து எடுத்துடலாம். அப்படியே லீஃப்லேருந்து அதை எடுத்து ஒரு அந்த மிக்சியை இப்போ ஃப்ரீ காலி பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிக்சியில் அப்படியே இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு வாட்டி மிக்சியில் அடிச்சுக்கோங்க. நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஃப்ரெஷ் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தோடனே அதையும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை கலர் லீஃப்லெட் அதில் இருக்கலாம். ஸோ அதையும் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டை நம்மளோட ஹேர் மாஸ்க் இதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்க் பண்ணணும். உங்கள்கிட்ட வந்து பிளெண்ட் பண்ணுற ஹேண்ட் பிளெண்டர் ஏதாவது இருந்ததுன்னா அதால் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கையாலேயே ரொம்ப வேகமாக இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, உங்களோட ஹேர் க்ரோத்துக்கான ஆன்டி டெண்ட்ரஃப், ஆன்டி லைஸ் அண்ட் நிட்ஸ் அந்த சூப்பர் ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது பாருங்கள் எப்படி வருதுன்னு, நீங்கள் அதை நல்லா விஸ்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக லேயர் அப்படியே ஒரு ஃபோல்டிங்கில் வந்து விழும். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. நம்மளோட செம்மையான ஒரு ப்ராடக்ட் இப்போது நம்மகிட்ட ரெடி. இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே தலையில் அப்ளை பண்ணுறதுலாம் முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இல்லைன்னா நான் அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு திருப்பி போடுறேன். இதை நீங்கள் ஒவ்வொரு லேயராக எடுத்து தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஃபுல் லென்த்துக்கும் அப்ளை பண்ணி தலையை அப்படியே மடித்து வச்சுருங்க. ஒரு 35 minutes இது நீங்கள் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறினா சில்னஸ் ஜாஸ்தி ஆகிடும். 20 to 30 minutes இது போடும். அதுக்கப்புறம் மைண்டு ஷாம்பு போட்டு நீங்கள் இதை வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அதை வாஷ் பண்ணி ஹேரை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஹேர் அவ்வளோ சில்காக அப்படி ஒரு ஷைனிங் அப்படி லைட் அடித்த மாதிரி இருக்கும். உங்களோட ஹேரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹேர்ஃபாலை வந்து ஒரு டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட் டைம் உங்களோட ஹேர்ஃபாலே இருக்காது. அப்படி ஸ்டாப் ஆகிற எஃபெக்டிவ் இது. ஆனால் ஒரு மாதிரி தனுப்பான உடம்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருந்து சளி பிடிச்சி இங்கெல்லாம் நீர் கொடுத்துருச்சுன்னா இந்த ரெமெடி உங்களுக்கு வேண்டாம், வேறு ஏதாவது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி எதுவும் இல்லைன்னா இது சூப்பர் ரெமெடிங்க. இந்தியத்தில் இட்ஸ் அன் ஆன்டிஆக்சிடென்ட். அதில் விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி. விட்டமின் சி எதுலலாம் இருக்கும் அது எல்லாமே ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் சூப்பர் எஃபெக்டிவ் ப்ராடக்ட்டுங்க. இதில் தேவையான புரதச்சத்து வந்து ஹேருக்கு இது கிடைக்குது. ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சது, அயன், மேங்கனீஸ், பொட்டாசியம், கால்சியம் இப்படின்னு நிறையா மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே இதில் இருக்கிறதுனால இது ஹேர் ஃபாலிக்கிளை உள்ளே போய் ஸ்டிமுலேட் பண்ணி புதுசாக ஹேரை வந்து க்ரோ பண்ண வைக்கும். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒன்று நம்மளோட ஃபெனுக்ரீக். நம்மளோட இந்தியன் ஸ்பைஸ் அது. நம்மளோட நாட்டில் எல்லார் வீட்லேயுமே ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ரொம்ப பெரிய எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய. ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு நைட்டு நீங்கள் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டம்ளர் தண்ணியில் சின்ன கிளாஸில் ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை அப்படியே அந்த வெந்தயத்தோட எம்டி ஸ்டொமக்கில் முழுங்கிடுங்க. ஒரு பெரிய வேலையை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். பாடியோட ஹீட் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். அவ்வளோதான். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் அவங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப திருப்தி. ஏன்னா இப்போ நான் போய் அதை போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இந்த ஹேருக்கு வேறு கலரிங் போட போகிறேன். அதனால் இன்றைக்கி நான் அது போடலை. நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது இதை போட்டு பாருங்கள். என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்குது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலை, டவுட் தேவைப்படுது, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் யாருக்காவது ரிப்ளை பண்ணலைன்னா ஐ எம் வெரி சாரி. நான் பார்க்குறம்போது கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். யூ ஆர் மை ஃபேமிலி. உங்களோட ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்யூஷனை நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் அதை கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஓகேவா? ஸோ பை பை. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ரெமடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா. நன்றி.